Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆடியோ விவகாரம் இரண்டு வாரங்களுக்கு மேலாகவே அதுதான் ஃபுல்லா பேசுபொருளாகி இருக்கு. தற்பொழுதுதான் முதலமைச்சருடைய பதில் வெளியாகி இருக்கிறது. இவ்வளவு நாட்கள் ஏன் முதலமைச்சர் அமைதி காத்தார் என்ற கேள்வியும் எழுகிறது. அவருடைய பதில் இன்று வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அதுக்கு வந்து இம்மிடியட் ரியாக்ஷன் பண்றதுல வந்து பெரிய அதுவும் உயர் அதிகாரத்தில் இருக்கிறவங்க ரியாக்ஷன் பண்றதுல ஒரு பெரிய ஒரு அர்த்தமில்லை என்று நான் கருதுகிறேன். தெரிஞ்ச பிறகு அதன் பிறகு எல்லாருக்கிட்டையும் அதாவது தன்னுடைய இந்த கேபினெட் பிள்ளைங்க எல்லாம் கலந்தாலோசித்த பிறகுதான் ஒரு அதாவது தவறில்லாத ஒரு கருத்தை வந்து அவர் வெளியிட வேண்டும், அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்டை வெளியிட வேண்டும், கட்சியினுடைய நிலைப்பாடை கூற வேண்டும் என்ற அடிப்படையில் நிச்சயமாக இதற்கு இவ்வளவு டைம் எடுக்கல, ஒன்னும் தவறில்லை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இது வந்து ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. அதாவது அரசாங்கத்துல அதை பண்ணிட்டாங்க இதை ஆதாரம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரவில்லை, ஒரு ஆடியோ கிளிப். அந்த ஆடியோ கிளிப்பை பேஸ் பண்ணி இதை வந்து இவ்வளவு பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கா என்ற அந்த கேள்வி இருக்கிறது. எவ்வளவோ ஆடியோ கிளிப் இருந்தாலையும் வந்திருக்கிறது, மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறவர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆடியோ கிளிப் எல்லாம் வந்திருக்கிறது. அதுல என்ன ஒரு பிரதமரோ இல்லை என்றால் அவரை சார்ந்த நபர்களோ வந்து ரியாக்ட் பண்ணவில்லை. இன்னும் சொல்ல போனால் ரெண்டு வாரத்துக்கு மேலாக நம்மளுடைய அந்த மல் ஒய்வுத்த வீரர்கள் வந்து டெல்லியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதை பத்தி பிரதமர் ஏன் பேசவில்லை என்ற கேள்வியும் நாம் வந்து அனைவரும் கேட்கலாம். ஆனால் அது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் சார்ஜ், அதுல கூட ஒரு பிரதமரோ இல்லை என்றால் மத்திய அரசாங்கமோ வந்து பெரிதாக ஒன்று கண்டுகொள்ளவில்லை, பதில் அளிக்கவில்லை. இங்க வந்து ஒரு அலிகேஷன், அதாவது ஒருத்தருடைய வாய்ஸ் என்ற அந்த அலிகேஷன் அவ்வளவுதான். அப்ப அதை தாண்டி போக வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இப்போ வந்து முதல்வர் வந்து இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஹெட் ஆன் நாம் வந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு மாற்றத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறாரு. இப்ப நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா மேவன் அந்த விழாவில் கூட அவர் வந்து அந்த சட்ட திருத்தத்தை வந்து வாபஸ் வாங்குற ஒரு இதை எடுத்துக்கொண்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அபேயன்ஸ் வைக்கிறாங்க, அது வந்து டிஸ்கஷனுக்கு அப்புறம் நாம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றான்னு சொன்னாங்க. ஆனா நேத்து வந்து அந்த சட்டத்தையே தூர தூக்கி போட்டுறாங்க. அப்ப அது வந்து நிச்சயமாக ஒரு கன்சிடர்ட் ஸ்டாண்டினுடைய விளைவாகத்தான் வரும். அப்போ ஒரு 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த 1000 பிரச்சனைகள்ல வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு எதெல்லாம் நம்ம முன்னாடி வந்து ஹேண்டில் பண்ண வேண்டும், எதையெல்லாம் நாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஒரு வீடியோ வந்து முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், அ குளோபல் இன்ஸ்டிடியூட் ஃபார் குளோபல் எஜுகேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2023-2024. அப்ளை நவ்.